மக்களே வணக்கம். இந்த ரூபாய் நோட்டுகள் உங்ககிட்ட இருந்தா நீங்க லட்சாதிபதி மக்களே, அடாம மக்களே, 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எந்த ரூபாய் நோட்டு, அந்த ரூபாய் நோட்டில் என்ன சீரியல் நம்பர் இருந்தால் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் உறுதி அப்படின்ற தகவலை மேலும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டிலே உட்காந்து கொண்டு பணம் சம்பாதிக்க நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போது இந்த செய்தி உங்களுக்காக தான் மக்களே. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய மற்றும் தனித்துவமான நாணயங்களும் ரூபாய் நோட்டுகளையும் சேகரிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இந்த பொழுதுபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பணக்காரராக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கும். உங்ககிட்ட 786 அப்படின்ற எண் தொடரில் ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இபே அப்படின்ற தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விற்கலாம் மக்களே. இந்த இணையதளம் பழைய நோட்டுகள் அல்லது நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்வதற்காக தான் இந்த இணையதளம் இருக்குது. 786 அப்படின்ற அந்த தொடர் கொண்ட ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீட்டிலேயே நீங்கள் அமர்ந்துட்டு நீங்களும் எளிதாக லட்சாதிபதி ஆகலாம். இபேயினுடைய இணையதளத்தில் பதிவு செய்வதன் மூலம் சிறப்பு எண் 786 தொடர் உள்ள 5, 10, 20, 50, 100, 200, 500 இந்த ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அமர்ந்து எளிதாக விற்கலாம். 2000 ரூபாய் நோட்டுகளும் சேர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் உங்களால் பெற முடியும். இதுவரையில் சிறப்பு எண் 786 அப்படின்ற தொடர் நோட்டுகள் ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விற்கப்பட்டிருக்கு. 786 அப்படின்ற அந்த எண் இல்லை, அப்படி என்னதாங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 786 அப்படின்ற எண் இஸ்லாமிய மதத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்லாமிய மக்கள் அதை மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா புனிதமாக கருதுகிறாங்க. அது மட்டுமின்றி 786 பற்றி வெவ்வேறு மத வல்லுநர்கள் வெவ்வேறு கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. 786 அப்படின்ற எண் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சாதி சமூக மக்களும் அதிர்ஷ்டமாக எண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா கருதுகிறாங்க அப்படின்னு கூறுறாங்க. ரூபாய் நோட்டுகளை விற்பதற்கான நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல www.epay.com அப்படின்ற தளத்துக்கு நீங்கள் போகணும். பின்னர் முகப்பு பக்கத்தில் பதிவு செய்யணும். இங்கே நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு விற்பனையாளர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு செய்யணும். அடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டினுடைய தெளிவான புகைப்படத்தை எடுத்து இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றணும். இபே வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோட்டுகள் மற்றும் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க விரும்பும் நபர்கள் உங்கள் விளம்பரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு காண்பிக்கணும். இப்போது இந்த பழங்கால ரூபாய் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆர்வம் இருக்கிறவங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்வாங்க. இந்த நபர்களை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா விற்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசலாம். இதற்கு பிறகு நீங்கள் கேட்ட சரியான விலை கிடைத்தால் உங்களுடைய ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்றுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இபே தளத்தில் நீங்கள் போய்ட்டு பதிவு செஞ்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை ஃபோட்டோ பிடிச்சி அதில் அப்ளை பண்ணணும். அதை பார்த்துட்டு அந்த ரூபாய் நோட்டை வாங்குறதுக்கு உங்ககிட்ட வந்து பேரம் பேசுவாங்க. இதிலிருந்து வரக்கூடியது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம். இப்படி நீங்கள் 3 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் மக்களே. இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.